குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா க்ரௌட் ஒன். க்ரௌட் ஒன்னோடைய வந்து பிஸ்னஸ் பிளான் வந்து அஞ்சு டைப் ஆஃப் பிஸ்னஸ் பிளான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நான் ஒர்க்கிங் பிஸ்னஸ், மூணு ஒர்க்கிங் பிளானு. பக்காவாக இருக்குங்க, ஒரு மிகப்பெரிய அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. க்ரௌட் ஒன்னை பற்றி ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா இவன் என்னென்னா க்ரௌடு. க்ரௌடுனா என்ன பார்த்தீங்கன்னா கூட்டம், அதை வச்சு தான் இவன் சம்பாதிக்கிறான். டேட்டாபேஸ், நம்மளோட டேட்டாபேஸ் வச்சு தான் சம்பாதிக்கிறான். இதில் பார்த்தீங்கன்னா மோர் பவர், மோர் பர்ஃபார்மன்ஸ், மோர் மணி. இதுக்கு என்ன தேவைன்னா மொபைல், அதாவது நம்மக்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸை நம்ம பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணி, அதாவது பார்த்திங்கன்னா லோக்கலில் ஸ்டார்ட் பண்ணி குளோபல் மார்க்கெட் வரை எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிற பிஸ்னஸ். இது பாருங்கள், இது எப்போ ப்ரீ லான்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜன்வரி 25th 2019 இஸ் ரன்னிங் வந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லான்ச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அஃப்ளிகோ மிக்ஸ்டர், முதல்ல அஃப்ளிகோ என்ன மிக்ஸ்டர் என்ன இதுதான் பார்த்திங்கன்னா, இந்த அஃப்ளிகோ மிக்ஸ்டர் இந்த ஆன்லைன் ரம்மி கேம்ஸ், கேசினோ, இது பெட்டிங், லாட்ரி, இந்த தான் இந்த கேம்ஸ் தான் அவனுடைய. இது வந்து நமக்கு கேண்டி கிரஷ் வந்து நமக்கு சில பேருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட், ஆனால் இது தான் அவனுக்கு வந்து அமௌண்ட். இதுதான் இப்போ ஒரு சிலர் டவுட் வரும், சார் அப்போ வந்து நம்ம கேம் விளையாடணுமா? கேம் நீங்கள் விளையாட தேவையில்ல. இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு டைப் ஆஃப் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்கா. ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் கார்டு, நம்ம வந்து கார்டு வச்சுருந்தா அது மூலிமா பே பண்ணிக்கலாம், நம்மக்கிட்ட பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமாவும் அமௌண்ட் கட்டிக்கலாம், கிஃப்ட் கோடு மூலிமாவும் பண்ணிக்கலாம், விசா கார்டு மூலிமாவும் பண்ணிக்கலாம், பிட்காயினாகவும் பண்ணிக்கலாம், எத்திரியமாகவும் பண்ணிக்கலாம். இதில் வந்து நாலு பேக்கேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பேக்கேஜஸ், ஒயிட் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 99 €, பிளாக் வந்து 299, கோல்டு வந்து 799, பிளாட்டினம் 2499. இப்போ நீங்கள் 99 € கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 € ஒர்த்தான ஓனர் ரைட்ஸ் கொடுத்துட்றான். அதே மாதிரி 299 கட்டும்போது உங்களுக்கு 300 € ஒர்த்தான ஓனர் ரைட்ஸ் கொடுத்துட்றான். 799 கட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 € ஒர்த்தான ஓனர் ரைட்ஸ் கொடுத்துட்றான். அதே மாதிரி 2499 உங்களுக்கு 3500 € ஒர்த்தான ஓனர் ரைட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றான். இது எல்லாமே எஜுகேஷன் பேக்கேஜ் தான் கொடுக்குறேன். எஜுகேஷனல் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாட்லேயுமே எந்த ஒரு டேக்ஸும் கிடையாது. எஜுகேஷனல் பேக்கேஜ் நான் உங்களுக்கு இன்வைஸ் காட்டுறேன் பாருங்க, இது பாருங்க இன்வைஸ். எஜுகேஷ்னல் பேக்கேஜ் ஒயிட் 99 €, வேட்டு 0, எதுவுமே இல்லை பாருங்கள். எதாவது எஜுகேஷ்னல் பேக்கேஜுக்கு வந்து எந்த ஒரு இது டேக்ஸும் இல்லைன்றது பார்த்தாச்சு. பிளான் என்னன்னு பார்த்தாச்சு. க்ரௌட் ஒன்று, இது வந்து அஃப்ளிகோ மிக்ஸ்டர் பாருங்கள், நாலு பேக்கேஜ். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு டைப் ஆஃப் இன்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபியர் ஆஃப் லாஸ். ஃபியர் ஆஃப் லாஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து 14 days நீங்கள் ஒரு நாலு நபரை அறிமுகப்படுத்தணும். அறிமுகப்படுத்தினீங்கன்னா அந்த ஃபியர் ஆஃப் லாஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து நாலு டைட்டானியம் மெம்பர்ஸை வந்து அறிமுகப்படுத்தினா உங்களுக்கு 3000 € வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலு கோல்டு அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு இதில் போட்டிருக்கேன் பாருங்கள், 1000 € இஃப் யூ இன்வைட் 4 gold members, 375 இஃப் யூ இன்வைட் 4 black members, 125 இஃப் யூ இன்வைட் 4 white members. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நாலு நபரை. இப்போ சப்போஸ் நீங்கள் இதில் டவுட் வரும், சார் இப்போ நான் 2 white 2 black அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு பாருங்கள், 2 black 2 white அப்படின்போது இன்கேஸ் லெஸ்ஸர் போனஸ் இந்த கேஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிமுகப்படுத்துறதுல எது லோயஸ்ட் பேக்கேஜோ அதில் வந்து 125 € தான் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் 4 black 4 whiteன்னும்போது ஹையர் பேக்கேஜ் எதுவோ அதுதான் கிடைக்கும். அதாவது நீங்கள் 3 அறிமுகப்படுத்திட்டு 1 லோயரில் அறிமுகப்படுத்தினாலையும் லோயர் பேக்கேஜ் தான் கிடைக்கும். 4 higher package, 1 லோயர் பேக்கேஜ்னா ஹையர் பேக்கேஜ் எதுவோ அதுவோ தான் கிடைக்கும். அதாவது காமனாக 4 package வந்து அறிமுகப்படுத்தணும், அதுதான் கிடைக்கும். இல்லைனா எது நாலில் ஏதாவது 1 லோயர் பேக்கேஜ் அறிமுகப்படுத்தினீங்கனாலும் லோயர் பேக்கேஜுக்குரிய ஃபியர் ஆஃப் லாஸ் தான் உங்களுக்கு வந்து வரும். இது ஃபஸ்ட்டு வந்து ஃபியர் ஆஃப் லாஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மிகப்பெரிய உங்களுக்கு வந்து இன்கம்மே, பைனரி இன்கம். நீங்கள் மற்ற கம்மல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைனரி இன்கம்னு வந்து சிம்பிளாக பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பைனரி மேட்சிங். இது வந்து பார்த்திங்கன்னா பைனரி 1 explain 1/3 balance போட்டிருக்கோம். இது என்னென்னா
இப்போ ரைட் சைடில் ஒரு நபர் வந்துட்டாங்க, லெஃப்ட் சைடில் ஒரு நபர் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பைனரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பே அவுட்டு வெளியே வரும். 1:1 பைனரி கேள்விப்பட்டிருப்பீங்க, 1:2 பைனரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க, 1:3 பைனரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம கம்பெனில் என்னென்னா 1:3 வரையும் கொடுக்குறான். அதாவது ஃபஸ்ட் வேறு ஒரு கம்பெனில் 1:1 தான் உங்களுக்கு தெரியும், 1:2 தெரியும். அதாவது ஒரு பக்கம் ஒன்று, இன்னொரு பக்கம் டைல் ஓப்பனான தான். இதில் அப்படி கிடையாது, இது டோட்டலாக என்டையராகவே டிஃப்ரெண்ட்டு. 1:3 வரையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பாயிண்ட் வச்சுருக்கான். இப்போ வந்து நீங்கள் 99 யூரோவில் ஜாயின் பண்ணுறீங்க, இங்கே இருக்கு பாருங்கள், இதுக்கு வந்து 90 பாயிண்ட் கொடுக்குறான். அதே மாதிரி 299 யூரோவுக்கு 220 பாயிண்ட் கொடுக்குறான், இதுக்கு 720 பாயிண்ட் கொடுக்குறான், இதுக்கு 2250 பாயிண்ட் கொடுக்குறான். இங்கே பாருங்கள், ஒயிட் பேக்கேஜுக்கு 90 பாயிண்ட் போட்டிருக்கானா, பிளாக்கு 270, கோல்டுக்கு 720, அது பாருங்கள் டைட்டானியம் பேக்கேஜுக்கு 2200 இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், 2250 பாயிண்ட் கொடுக்குறான். இப்போ ஒயிட் ஒன்று இந்த பக்கம் வந்திருக்கு, இது மூணுக்கும் பார்த்தீங்கன்னா பைனரி மேட்சே வந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் இதோட டோட்டல் பாயிண்ட்டோட 6750 பாயிண்ட்ஸ், இந்த பக்கம் 2250 பாயிண்ட்ஸ். இந்த 2250 பாயிண்ட் இதில் எத்தனை முறை அடங்குனா 3 முறை அடங்கும். இங்கே பாருங்கள், இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 900 பாயிண்ட்ஸ். அப்போ டோட்டலாக அந்த 3 முறைங்க, இது 3 முறை வந்து பைனரி வந்து மேட்ச் ஆகி பேவுட் ரிலீஸ் ஆகும். அப்படின்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த 9000 பாயிண்ட்ஸில் 10%, அதாவது ஓவரால் பிஸ்னஸ்லேருந்து தான் 10% கால்குலேட் பண்ணுறான். அப்படின்போது 900 பாயிண்ட் வந்து உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். இது வந்து பைனரி இன்கம். இந்த பிளானில் ஏதாவது சந்தேகம்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு இண்டிவிஜுவலாக கால் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்சிங் போனஸ். மேட்சிங் போனஸும் வந்து இப்போ கேட்கலாம் சார், பைனரினா என்ன, மேட்சிங்னா என்ன? பைனரின்றது 1:1, அதாவது மேட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுக்கிறது. மேட்சிங் போனஸ்ன்றது உங்களுக்கு கீழே நீங்கள் டைரெக்டாக 4 நபர் அறிமுகப்படுத்திருக்கிறீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைனரிக்கு வந்து என்ன கண்டிஷன்னா ரைட் டு லெஃப்ட் ஒன்று கம்பல்சரி டைரெக்டாக ரெஃபரல் கொடுத்துருக்கணும் அப்படின்றான். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பைனரி இவ்வளோ தான் அடிக்கணும்னு கிடையாது, சீலிங் லிமிட் கிடையாது, 5, 10 அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் 100 இல்லை 200 கூட அடிக்கலாம் பைனரியை பொறுத்த வரையும். இன் டெப்த் வெரி பைனரி உங்களுக்கு வந்து மேட்ச் அவுட் வந்து வெளியாகும். இதுதான் வந்து இது பிளான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்சிங் போனஸ். மேட்சிங் போனஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் கம்பல்சரி 4 நபர் அறிமுகப்படுத்திருக்கணும். நீங்கள் 4 நபர் அறிமுகப்படுத்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா லெவல் 1 4 பேர் அறிமுகப்படுத்திருக்கீங்க, உங்களுக்கு 10% கிடைக்கும். இது எப்படி 10% கிடைக்குன்னா, இந்த 4 பேர் ஒரு நாளைக்கு 100 யூரோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைனரி பேஅவுட்டில் அதிலேருந்து உங்களுக்கு 10%, ஒரு ஆள்கிட்ட 10%, 4 பேர்கிட்ட 40% கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 8 பேர் அறிமுகப்படுத்திருக்கணும். இங்கே பாருங்கள், நீங்கள் பிளாக்காக கன்வெர்ட் ஆகிருக்கணும். நீங்கள் பிளாக்காக கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பேர்கிட்டருந்து 10% கிடைக்கும். இந்த 8 பேரும் கீழே ஒரு ஃபஸ்ட் லெவல், இவங்க 8 பேரும் உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல், அதுக்கப்புறம் இவங்க இருக்கிறது செகண்ட் லெவல், செகண்ட் லெவலில் இருக்கிறவங்ககிட்ட வந்து உங்களுக்கு 10%. நீங்கள் அதுக்கு என்ன இருக்கணும், நீங்கள் பிளாக் ஐடியா இருக்கணும், அதாவது பிளாக் இதுக்கு போயிருக்கணும். போயிருந்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் 12 பேரை டைரெக்டாக கொடுத்துருக்கணும். அதே மாதிரி 12 பேர்த்துட்டு 10, இது ஃபஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல், இது தேர்ட் லெவல். இப்போ நீங்கள் கோல்டாக கன்வெர்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் 16 பேரை டைரெக்டாக கொடுத்துருக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டானியமாக கன்வெர்ட் ஆயிருந்தீங்கன்னா மொத்தம் 4 லெவல்லேருந்து நீங்கள் பண்ணது ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணது ஃபஸ்ட் லெவலு, அதுக்கப்புறம் இருக்கிறவங்க செகண்டு, அதுக்கப்புறம் இருக்கிறவங்க தேர்டு, அதுக்கப்புறம் அவங்க என்ன எவ்வளோ பிஸ்னஸ் செட் பண்ணுறாங்களோ, அதாவது பைனரி பே அவுட் எடுக்கிறாங்களோ அது வந்து 10% உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் 20 பேர் அறிமுகப்படுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 லெவல்லேருந்து 10% வரும். இது எங்கே காமிக்குதுன்னா இங்கே பாருங்கள், மேட்சிங் லெவல் ஒயிட்டில் இருந்தால் 1, பிளாக்கில் இருக்கணும், 8 பேர் கொடுத்துருக்கணும், 2, 12 பேர் கொடுத்துருக்கணும், கோல்டாக போயிருந்தோம்னா 4, டைட்டானியம்னா 5, வந்து 15 பேர். இது வந்து ஸ்ட்ரீம்லைன் போனஸ். இந்த மேட்சிங் போனஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் 5 லெவலுக்கு கொடுக்குறான். அதுக்கு என்னென்ன பேக்கேஜ் போடணும்னு பாருங்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒர்க்கிங் இன்கம் பைனரியும் மேட்சிங்கும் ஒர்க்கிங் இன்கம். அதே மாதிரி ஃபியர் ஆஃப் லாஸ் 1 டைம் வருது. ஸ்ட்ரீம்லைன் போனஸ்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம், அதாவது அவுட் ஆஃப் ஃபீல்டில் வேர்ல்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, 250 பேர் உங்களுக்கு பின்னாடி பேடு பீப்புள் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 2.5 யூரோ வாரம் உங்களுக்கு ஆட் ஆகும், மந்த்லி 10 யூரோ கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் உங்களுக்கு கீழே வந்திருக்கணும், நீங்கள் ஒரே ஒரு நபரை மட்டும் அறிமுகப்படுத்திருக்கணும். அது இது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பெனியோட லெவல்ஸ். டீம் லீடர், கோஆர்டினேட்டர், மேனேஜர், டைரக்டர், பிரசிடென்ட். டீம் லீடர்னால் நீங்கள் 500 பாயிண்ட் எடுத்திருந்தா டீம் 1000, 2500. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஹைட்டு இப்போ வந்து 2,80,000 பாயிண்ட்டு எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ரூஸ் கப்பில் போகிறதுக்கு எலிஜிபிள்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி வந்து ஆஃபர் கொடுத்துருக்கான். என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து 99 யூரோ போடுறீங்க, இப்போ நீங்கள் ஒயிட் பேக்கேஜ் ஜாயின் பண்ணுறீங்க, 99 யூரோ கட்டினீங்கன்னா நீங்கள் வந்து பிளாக் பேக்கேஜுக்கு போயிடுவீங்க. கம்பெனி வந்து இந்த கிறிஸ்மஸ்க்காக ஆஃபர் கொடுத்துருக்கா. இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 டேஸ் தான் இருக்குது, டிசம்பர் 31 வரையும் தான் இந்த ஆஃபர். எந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் ஏன் பண்ண முடியும். இது வந்து ப்யூர் ஒர்க்கிங் பிளான், ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இன்கம் எடுக்க முடியும். இது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோ எதுவுமே கிடையாதுங்க. திரும்ப சொல்கிறேன், இது ப்யூராக ஒர்க்கிங் பிளான் தான், ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இன்கம் கிடைக்கும். சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்கம் வந்து 100 ரூபா, ஒர்க் பண்ணால் 100 ரூபா கிடைக்குன்னா சும்மா ஜஸ்ட் லைக் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 ரூபா தான் கிடைக்கும். அதையும் திரும்ப சொல்லிடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பிளாக் பேக்கேஜ் போகிறீங்க, 299 யூரோ, அதாவது 25,000 ரூபா போட்டிங்கன்னா நீங்கள் வந்து 70,000 ரூபா பிளானுக்கு கன்வெர்ட் ஆகிடுவீங்க. இது வந்து கம்பெனியாக கொடுக்குற ஆஃபர், சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது, டிசம்பர் 31 வரையும் தான் இந்த ஆஃபர் இருக்குது. யார் எந்த அளவுக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுதாங்க இந்த கேம்ஸ். இந்த கேம்ஸ் நம்ம விளையாடுறதில், திரும்பவும் சொல்கிறேன், நம்ம வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க, அது வந்து உங்கள் கூட ஒரு சப்போர்ட்டிங்காக நிற்கிறோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும்னா வெப்சைட்ஸ் தான். இப்போ நிறைய நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஜொமேட்டோ இது மாதிரி வெப்சைட்ஸ் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட டேட்டா பேஸ் வச்சு தான் சம்பாதிக்கிறான். அது மாதிரி தான் இவனும், க்ரௌட் ஒன் வந்து அவனுடைய டேட்டா பேஸ் வச்சு தான் சம்பாதிக்கிறான். க்ரௌட் ஒன் பற்றின ஒரு சிம்பிளான விளக்கம் இது தாங்க, ஒரு 12 நிமிஷம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு இண்டிவிஜுவலாக கால் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த டவுட் என்னவோ நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.